ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. விண்ணுலகை போல் அது நிலைத்துள்ளது. உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது, ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கின்றது. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. உமது வாக்கில் என் காலடிகளை நிலைப்படுத்தும், தீயது எதுவும் என்னை மேற்கொள்ள விடாதேயும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். ஜூன் மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், பிரிவு 16 சொற்றொடர்கள் 13-19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிடமகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று திருத்தூதர்களான புனித பேதுரு மற்றும் புனித பவுல் அவர்களின் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். புனித பேதுருவும் புனித பவுலடிகளாரும் திருச்சபையின் இரு பெரும் தூண்கள் மட்டுமல்ல, அவர்கள் திருச்சபையினுடைய இரு பெரும் கண்களாக திகழ்கிறார்கள். இந்த இரண்டு புனிதர்களும், இந்த இரண்டு திருத்தூதர்களும் திருச்சபையினுடைய தோற்றத்திலும் திருச்சபையினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் மிக முக்கிய ஒரு பங்கு வகித்தவர்கள், மிக முக்கியமாய் பணிபுரிந்தவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எப்படி இவர்களால் இவ்வளவு சிறப்பாக இந்த திருச்சபையின் இறையரசு பணிக்கு இவர்கள் பங்களிக்க முடிந்தது என்பதை நாம் யோசித்து பார்த்தோம். அப்படின்னா, ஒரு ஊரில் திடீர்னு ஒரு வேட்டை நாய் ஒன்று வேகமாக ஓடிச்சான். அந்த வேட்டை நாய் ஓடுறத பார்த்துட்டு அந்த ஊரில் இருக்கிற திருநாய்கள் எல்லாம் அது பின்னாடியே ஓட ஆரம்பிச்சது. அந்த திருநாய்கள் ஓடுறத பார்த்த உடனே அந்த ஊரில் இருக்கிற எல்லா நாய்களும் வேகமாக ஓடுறாங்க. கும்பலாக எல்லாம் சேர்ந்து அந்த வேட்டை நாய் பின்னாடி இவங்களும் ஓடிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே இந்த தெருநாய்கள் எல்லாம், சாதாரண நாய்கள் எல்லாம் என்னாச்சு, டயர்டாயிட்டாங்க. டயர்டாகி சோர்ந்து போய் நின்றுட்டாங்க. ஆனால் இந்த வேட்டை நாய் கடைசி வரைக்கும் விடாமல் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது டயர்டானாலும் நிற்கலை. மற்ற எல்லா நாய்களும் சோர்ந்து போய் நின்றுட்டாங்க, படுத்துட்டாங்க, திரும்பி வந்துட்டாங்க.
ஆனால் இந்த வேட்டை நாய் தொடர்ந்து ஓடிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அது திரும்பி வந்துச்சு. அந்த வேட்டை நாய் திரும்பி வர்றப்போ அது வாயில் ஒரு முயலை கவ்விட்டு பெருமிதத்தோட சந்தோஷமா தன்னுடைய இரையை அது எடுத்துக்கொண்டு அது திரும்பி வந்ததான். அப்போ அதை பார்த்தவொடனே மற்ற இந்த சாதாரண நாய்கள் எல்லாம் தெரு நாய்கள் எல்லாம் அதை வேடிக்கை பார்க்குறாங்க. பிரியமானவர்களே, இந்த வேட்டை நாய் முயலை பார்த்தது, தனது இலக்கை அது கண்டு கொண்டது. முயலை பார்த்துட்டதுனால அது ஓடிச்சு. கடைசி வரைக்கும் அதால் ஓட முடிஞ்சிச்சு. அது சோர்வடைஞ்சாலும் கீழே விழுந்தாலும் தூசிப்பட்டாலும் காயங்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் தாங்கி கொண்டு அதனால் கடைசி வரைக்கும் ஓடி தன்னுடைய இலக்கை அடைந்தது. காரணம், அது அந்த இலக்கை அது கண்டு கொண்டது, பார்த்தது. மற்ற நாய்கள் எல்லாம் அந்த முயலை பார்க்கல. எல்லாரும் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன் அப்படின்னு, பத்தோட ஒன்று பதினொன்னா அத்தோட ஒன்றா நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் போகிறாங்க நானும் போகிறேன் அப்படின்னு இலக்கு இல்லாமல் போனவர்கள், இலக்கை கண்டு கொள்ளாதவர்கள் மற்ற நாய்கள் எல்லாம். அதனால் அவங்களால ஓட முடியல, சோர்ந்து போயிட்டாங்க, திரும்பி வந்துட்டாங்க. ஆனால் இலக்கை பார்த்த அந்த வேட்டை நாய் வெற்றி பெற்றது. பிரியமானவர்களே, புனித பேதுருவும் புனித பவுலடிகளாரும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு இயேசு அனுபவத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஒரு இயேசுவை கண்டு கொண்டிருக்கிறார்கள். இயேசு யார் என்பது அவர்களுக்கு தெரியும். இயேசுவை மற்றவங்களாம் இறைவாக்கினர், அவர் எலியாவா இருப்பாரு, எரேமியாவா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, இவங்க பேதுரு பவுலடிகளாரும் இயேசுவை ஆண்டவராகவும் கிறிஸ்துவாகவும் மெசியாவாகவும் அவர்கள் கண்டு கொண்டார்கள். அவரை கடவுளின் மகனாக கண்டு கொண்டார்கள். அந்த அனுபவம், இயேசுவை அவர்கள் கண்டு கொண்டது, இயேசுவை அவர்கள் பார்த்தது, அந்த அனுபவம் தான் அவர்களுடைய வாழ்க்கையில் கடைசி வரையிலும் அவர்கள் அந்த விசுவாசத்திற்கு சாட்சிகளாயிருந்தார்கள். இந்த இரண்டு புனிதர்களுமே வேத சாட்சிகளாய் இரத்தம் சிந்தியவர்கள். இந்த திருச்சபையின் உருவாக்கத்திற்காக அவர்கள் தங்களையே தியாகம் செய்தவர்கள். கடைசி வரைக்கும், அந்த இலக்கை அடைகின்ற வரைக்கும் அவர்கள் சோர்ந்து போகாமல் ஓடியவர்கள், வெற்றி பெற்றவர்கள். அதனால்தான் இன்று திருச்சபை இந்த இரண்டு புனிதர்களையுமே கொண்டாடுகிறது. இரண்டு புனிதர்களுக்கும் விழா எடுத்து மகிழ்ச்சி அடைகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய இந்த ஆன்மீக வாழ்க்கையில் இயேசுவை நாம் கண்டுகொண்டு அந்த இறை அரசு என்ற இலக்கை நாம் கண்முன் கொண்டு ஓட வேண்டும், வாழ வேண்டும். அப்பொழுது எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை சோர்வுகள், எத்தனை போராட்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியும் வல்லமையும் நாம் பெற முடியும். எனவே அத்தகைய வல்லமைக்காய் நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் இறையரசு என்ற இலக்கை கண்முன் கொண்டு இயேசுவை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கண்டுகொண்டு அந்த இயேசுவை அனுபவத்தை பெற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு அருள் தாரும் தந்தாய். ஆமேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
பரப்பான விலை பொறுத்தோடும் மேலான